ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு உண்டான மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அந்த மாடல் கொஸ்டின்லேருந்து நாம் மேக்ஸுக்கு உண்டான கொஸ்டின் ஆன்சர் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது 176லேருந்து தான் மேக்ஸ் கொஸ்டின் ஆரம்பிக்குது. 176 176 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிஏ வந்து ப்ளஸ் ஆகும், கியூ மைனஸ் ஆகும், ஆரை பெருக்கலாகவும், எஸ்ஸை வந்து வகுத்தலாகவும் எடுத்துக்கிட்டால் கீழ்கண்ட 4 ஆன்சர்களில் எது சரியான ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. 176 கொஸ்டின் ஆன்சர் வந்து டி. 8R, 8P, 8S, 8Q, 8 இருக்குது. இதில் எல்லாமே 8R இருக்குது. நம்ம அந்த ஆப்ரேஷன், அவங்க சொன்ன ஆப்ரேஷன், அதாவது ஆரை வந்து பெருக்கலாகவும், பிஏ வந்து கூட்டலாகவும், எஸ்ஸை வகுத்தலாகவும், கியூவை வந்து மைனஸாகவும் எடுத்துக்கோங்க. இதில் பர்ட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணியிருக்காங்க, ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன். ஓகே, அந்த ஆர்டர் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணணும், லாஸ்ட்டில் தான் சப்ராக்ஷன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 57 வருது. ஸோ அப்போ அந்த ஆன்சர் வந்து 50. அடுத்த கொஸ்டின், ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது 3:15 உள்ளது. ஓகேங்களா, அப்போ 2:30 ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஒரிஜினல் டைம் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரிஜினல் டைம் வரும்பொழுது நமக்கு இந்த கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம கண்ணாடியில் பார்க்கும்பொழுது 9:12 இல்லை 9:14 அந்த மாதிரி வரும். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு 5 மினிட்ஸ் அந்த சின்ன முள் நகருது வந்து பெரிய முள் வந்து 12 நிமிஷம் ஆனால் தான் நகரும். ஓகேங்களா, 5:12:60 இல்லைங்களா. அப்போ 9:12 இல்லை 9:14 சொன்னால் இந்த 176 கொஸ்டின் ஆன்சர். ஒரு கனசதுரத்தின் கன அளவு 1000 கன சென்டிமீட்டரில் புறப்பரப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, கன அளவுக்கு என்ன ஃபார்முலானா a³ ஈக்குவல்ட்டு அவங்க கொடுத்துட்டாங்க 1000 கன சென்டிமீட்டர்னு. அப்போ a=10 சென்டிமீட்டர்னு, அதாவது ஒரு பக்கத்தோட அளவு. இப்போ நமக்கு சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 சர்ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு சர்ஃபேஸ்னால் பக்கம் இன்ட்டு பக்கம் 100 சென்டிமீட்டர் வந்துடும். 6 சர்ஃபேஸ் இருக்கிறதுனால 600 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து என்ன வந்துடும், டி வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு புத்தகத்தில் 25 வரிகளை கொண்ட புத்தகத்தில் மொத்த பக்கம் 120 எனில் ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகள் இருந்தால், அப்போ வரிகள் குறையும் போது பக்கம் என்னமாகும், அதிகமாகும். அதுதான் இப்போ பாருங்கள், பக்கம் 35 வரிகள் சொன்னாங்க. எத்தனை பக்கம் தெரியாதுல, x×24 ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரணும். அப்போ x×24 போடுங்க. இந்த 24 இங்கே பெருக்கில் இருக்கும்போது இந்த லெஃப்ட் சைடில் வரும்போது என்னாகிடும், வகுத்தலாக வரும். அது நீங்கள் அடிச்சிங்கன்னா என்னாகிடும், 175. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 12 ஆட்கள் ஒரு வேலையை 36 நாட்களில் செய்து முடிக்கின்றனர், அதே வேலையை 18 ஆட்கள் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்கள். இது போன கொஸ்டின் மாதிரி தான். இங்கே பாருங்கள், நமக்கு ஆட்கள் அதிகமானால் அப்போ நாட்கள் என்ன ஆகணும், குறையணும் இல்லைங்களா. 2×36 x×18 போன சம்மர் என்ன பண்ணுங்கள், டிவிஷனில் எடுத்துகிட்டு வாங்க, என்ன ஆகிடும், நமக்கு டேலி பண்ணால் அடித்தோம்னா என்ன ஆகிடும், ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். ஒரு வகுப்பில் 40% பேர் மாணவர்கள், 60% மாணவிகள், மொத்த மாணவ மாணவியர்களில் 40% தரம் பெற்றவர்கள், வகுப்பில் மொத்த மாணவ மாணவியர்களின் எண்ணிக்கை 50 எனில் தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டா மொத்தம் எவ்வளோ பேர் சொல்லியாச்சு, 50 பேர் சொல்லியாச்சு, அதில் பாய்ஸ் எத்தனை பேர், 40%. அப்போ 40/100×50, அப்போ பாய்ஸ் மொத்தம் எத்தனை பேர், 20 பேர். மறுபடியும் டோட்டலாக 40 பேர் வந்து தரம் பெற்றவர்கள். அப்போ இந்த 20 பேரில் 40%, அப்போ 40/100, அது 0 அடிச்சிங்கன்னா 4×2 அப்போ 8 மாணவர்கள் தரம் பெற்றவர்கள். அவ்வளோ. அதில் அருண் என்பவர் ஒரு வாகனத்தை 60 miles பெர் மணி என்ற வேகத்தில் 120 miles ஓட்டுகிறார். பின்னர் 40 miles ஒரு பேர் மணிக்கு என்ற வேகத்தில் 120 miles ஓட்டுகிறார், மொத்த சராசரி வேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்கு. அவர் மொத்தம் 120 miles கடந்தார் 60 மணி நேர வேகத்தில், அப்போ 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதே 120 miles 40 miles பேர் அவர் போயிருக்காங்க. அப்போ அங்கே 3 hours ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தம் அவர் ட்ராவல் பண்ண டைம் 120 120 240, மொத்த காலம் 2+3 என்ன வந்துடும், 5. அந்த 5 அதாவது தூரம் பை காலம் என்ன வந்துடும், வேகம் வந்துடும். அப்போ சராசரி வேகம் ரெண்டுத்தையும் கூட்டி தான் நம்ம சொல்ல முடியும்.
அப்போ ரெண்டுத்தையும் கூட்டி அந்த மொத்த காலத்தால் டிவைட் பண்ணோம்னா 48 வருது. அப்போ ஆப்ஷன் ஒரு பூந்தோட்டத்தில் முதல் வரிசையில் 23 ரோஜா செடிகள், இரண்டாம் வரிசையில் 21, மூன்றாம் வரிசையில் 19, ஒரு என் தொடர் வரிசை எப்படி இருப்பேன், கடைசி வரிசையில் 5 ஜோடிகள் இருப்பேன், எத்தனை வரிசைகள்னு சொல்லிட்டு கேட்குறேன். நல்லா நம்பர் எழுதி 23, 21, 19 அப்படி சொல்லி எழுதிட்டு 23 மொதல் வரிசைனா லாஸ்ட் 5 வரிசை 10வது வரிசையாக வருது. இந்த மாதிரி நம்ம என்ன எழுதி கண்டுபிடிக்கலாம். இது சின்ன நம்பராக தான் கண்டுபிடிச்சிட்டோம், பெரிய நம்பராக இருந்தால் இந்த ஃபார்முலா தான் போட்டோம். டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஏன்றது முதல் எழுத்து 23, என்ன்றது எத்தனாவது நம்பர் சொல்லிட்டு கேட்குறாங்க நமக்கு தெரியாது, அப்படி வச்சுக்கிங்க. டின்றது டிஃப்ரென்ஸ், முதல் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும். 23க்கும் 21க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. ஆனால் நம்பர் குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால -2 போடணும். லாஸ்ட் நம்பர் என்ன தெரியாது இல்லைங்களா, 5. அந்த 5 எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு அதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு இதே ஆன்சர் 10 வரும். அடுத்த சம் பாருங்கள், ஒரு 10 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு நம்பர் மிஸ்ஸிங், அதனோட சராசரி 31 சொல்லிச்சு. 31னால் அந்த நம்பர் என்னன்னு கேட்டாங்க, விடுபட்ட நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த சம் பார்த்துக்குங்க, ஒரு நம்பர் கொடுத்தாங்க, ஒரு 4 நம்பர், அதில் எது வந்து டிவிசிபிள் பை 11, எல்லா நம்பரையும் கூட்டி எவ்வளோ வருதோ அதை டிவைட் பண்ணிட்டு தான் ஓகேங்களா. எல்லா நம்பரையும் கூட்டுங்க, 10 நம்பர் வருது. அப்போ 10 டிவைட் பண்ணுங்கள், டிவைட் பண்ணணும் வரணும், 31 வரணும். அப்போ இந்த 10 எடுத்துக்க பண்ணால் 310, இந்த நம்பர்லாம் கூட்டினா x+285, இது எடுத்து மணின்னு வந்துடும், 25 வந்துடும். நெக்ஸ்ட்டு சம் என்ன பார்த்தோம், 11 டிவிசிபிள் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 11, இதனுடைய ரூல் என்னென்னா சம் ஆஃப் ஆட் பிளேசஸ் சம் ஆஃப் ஈவன் பிளேசஸ். இப்போ நான் ஆன்சர் எடுத்துக்கிறேன், ஆன்சர் வந்து 415624. இது எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னா, 18 ஒரு நம்பர் கொடுங்க, 4+5+2, இன்னொரு சைடில் 1+6+4, இந்த ரெண்டு சைடு கூட்டினோம்னா இங்கேயும் 11 வரணும், அங்கேயும் 11 வருது. இப்படி வந்ததுன்னா அந்த நம்பர் 11 டிவைட் ஆகும் ஓகேங்களா. இது நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், இதுக்காக டிவைட் பண்ண தேவையில்லை. இதனுடைய 1 இலக்கம் என்ன கேட்டிருக்காங்க, அப்போ இதனுடைய 1 இலக்கம் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, 4×8×7×3, 4×8×7×3, அந்த எல்லா நம்பரோட ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்தாச்சு. இப்போ 4×8 32, அதை 2 மட்டும் போட்டுக்குங்க. இந்த சைடில் 7×3 21 வரும், அதில் 1 மட்டும் போட்டுக்கோங்க, 2 அவ்வளோதான். நீங்கள் எப்படி பெருக்கணும் இதே ஆன்சர் தான் வரும். இப்போ இன்கேஸ் மாற்றி பெருக்குங்க, 7×8 நடுவில் இருக்கிற நம்பர் பெருக்குங்க, 56, 6 வருமா. இந்த சைடில் 4×3 என்ன வரும், 4×3 12, அப்போ இங்கே 6 வரும், அங்கே 2 வரும், மறுபடியும் 6×12 சிங்கிள் டிஜிட் 2 வரும். ஸோ நீங்கள் எப்படி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் 1000 வட்டி வீதம் 10% 18 மாதங்களுக்கு கூட்டு வட்டி காணவும். இது வந்து க்வெஸ்சன் நம்பர் 189. நெக்ஸ்ட்டு 190 அதே தான், இங்கே வந்து அரையாண்டுக்கு சொல்ல பேருக்கு என்ன பண்ணுறாங்க, 3 ஒரு முறைன்றாங்க. இங்கே 9 சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க, அரையாண்டு வட்டி அப்படி சொல்லியிருக்காங்க. 2-1 தான் சம், நம்ம ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் 1000 சொல்லியாச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 10% பேர் ஆனம் ஆஃப் இயர்லினா அதை 2 பண்ணிக்கணும், 5% பேர் ஆஃப் இயர்லி. டைம் வந்து 18 சொல்லியிருக்காங்க, 18 அப்போ 6 எத்தனை வந்துடும், 3 இல்லைங்களா. 18 6 இருக்குது. இந்த சம் எல்லா சமுக்கும் ஒரே ஃபார்முலா தான், ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் என், இந்த ஃபார்முலா தான். இப்போ 1000 போட்டாச்சு, 1 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆஃப் இயர்லிக்கு என்னென்னு பார்க்கணும். நம்ம எப்போதுமே என்ன தப்புன்றோம்னா 10% அப்படியே போட்டுருவோம், அது பண்ணக்கூடாது. 5/100 எத்தனை ஆஃப் இயர் வருதுன்னு பார்க்கணும், 3 ஓகேங்களா. இயர் இயரையும் என்ன பண்ணணும், ஆஃப் இயராக கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் எது கொடுத்துறாங்க, ஆஃப் இயர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாமே நம்ம அந்த ஆஃப் இயர் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே போட வேண்டியது. 5/100 அடிச்சுன்னா 20 வந்துடும். குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள், 21 இந்த சைடில் 1 ஆட் பண்ணிக்கணும், 21/100 அது அப்படியே மேலே பவர் 3 இருந்தாலும் 3 டைம் போட்டுங்க, நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு ஆன்சர் வந்துடும். அவங்க இன்ட்ரெஸ்ட் கேட்டதுனால இதிலேருந்து என்ன பண்ணீங்க, இதை கழிச்சிடுங்க, பிரின்ஸிபலை கழிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு சம் அதே சம் தான் ஓகேங்களா. இதில் என்னென்னா நம்ம அரையாண்டுக்கு சொன்னோம் இல்லைங்களா, இங்கே வந்து 3 ஒருத்தர் என்ன பண்ணணும், வட்டி கால்குலேட் பண்ணணும். எத்தனை மாதம் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, அவங்க வந்து 9 அப்போ 10 அதுதாங்க போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 12% பேரானம்,
அதனால் நம்ம வருஷத்துக்கு எத்தனை 3 மாதங்குது 4 3 மாதங்குது அப்போ 4 டிவைட் பண்ணுங்கள், டிவைட் பண்ணால் 3% பேர் 3 மந்த்து. ஓகேங்களா, இது அப்படியே தூக்கி நம்ம இதில் போட போகிறோம். இதில் வர ஆன்சர் தான் ரெண்டுத்துக்கும் சேம் ஃபார்முலா தான். ஓகேங்களா, நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் மந்த்தையும் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது தான். அதுக்காக தான் இந்த சம் ரெண்டு தடவை டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம் கண்டிப்பாக என்ன வரும், எக்ஸாமில் வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், ஏ இஸ்டு பி 4:6, பி இஸ்டு சி 18:15. இதில் ஏ இஸ்டு பி இஸ்டு சி விகிதம் காக்குறாங்க. ரெண்டுத்துக்கும் பி பொதுவாக இருக்குது. ஸோ இங்கே 6 இருக்குது, இங்கே 18 இருக்குது. அப்போ இந்த 6 3 பேருக்கு என்ன ஆகிடும், 18 ஆகிடும். அப்போ ரெண்டு பியும் சமமாக இருக்கும். அப்போ 3 பேருக்குன்னா 4 என்னவாகிடும், 12 18 இங்கே 5. ஓகேங்களா, அப்போ 12 18 5 தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், 200 400 இடையே உள்ள 7 எண்களில் 3 5 6 ஆகிய 3 எண்களை மீதியின்றி வகுபடும் எண்கள் எத்தனை, மொத்தம் எத்தனை எண்கள் கேட்குறாங்க. இந்த சம் பாருங்கள், 3 5 6 சொன்னாங்க இல்லைங்களா, இதில் ஒரு எண் 6 வகுபடுதுன்னா கண்டிப்பாக எதாலே வகுப்படும், 3 வகுப்படும். ஸோ அப்போ 3 விட்டுருங்க, 6 5 மிகப்பெரிய நண்பை எடுத்துக்கங்க. நம்ம என்ன எடுத்துட்டோம், 6 5 பெருக்குன்னா 30. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு எண் 30 வகுப்பட்டால் அது எதால் வகுப்படும், 6 வகுப்படும், 5 வகுப்படும், 3 வகுப்படும். அப்போ அந்த 3 எண்களாலேயும் வகுப்பட வேண்டியது 30 வகுப்பட்டால் நமக்கு போதுமானது. அப்போ பாருங்கள், 200 to 400 30 வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை பாருங்கள், 210 முதல் எண். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் 30 30 கூட்டினாலும் கூட்டிக்கலாம், இல்லைனா அந்த ஃபார்முலா போட்டாலும் போடலாம். ஓகேங்களா, இங்கே லாஸ்ட்டில் 390 வரைக்கும் வருது. அப்போ லாஸ்ட் டேர்ம் என்னது 390, முதல் டேர்ம் என்னது 210. எத்தனை எண் தெரியாது, அப்போ என் -1 அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 30 30 போகணும். அப்போ டிஃப்ரென்ஸ் 30. இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஆன்சர் 7 வரும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 80 பேர் கொண்ட வகுப்பறையில் 65% ஆண்கள் எனில் பெண்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க. அப்போ பெண்கள் எத்தனை சதவீதம் இருப்பாங்க, 35% இருப்பாங்க. அப்போ 80 × 35/100 கோட்டிங்கன்னா அதை நீங்கள் ரெண்டு அடித்து கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 28 வரும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 195 ஏபிசி 3 பேர் என்ன பண்ணுறாங்க, 120 பகிர்ந்து கொள்கிறாங்க. ஏவின் பங்கு பிஐ விட 20 கூடுதலாகவும் சியின் பங்கை விட 20 குறைவாக இருந்தால் பியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 120. ஏ விட பிக்கு என்ன, பியை விட ஏ வந்து 20 கூடுதலாக வாங்குறாரு, சியை விட 20 கம்மியாக வாங்குறாரு. ஓகேங்களா, இப்போ இது மூணுத்தையும் அப்படியே இது அவரை வச்சு ஒரு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த 3வது ஏ ஈக்குவல் டு சி இருக்குல்ல, ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 2 a 20 20 கேன்சல் ஆகிடும், பி பிளஸ் சி 2a ஈக்குவல் டு இந்த பி பிளஸ் சி என்ன பண்ணலாம், இந்த மொதல் ஈக்குவேஷன் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்துடுங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 120, அது இந்த சைடு எடுத்துருவாங்க, 120 - a வந்துடும். கூட்டினிங்கன்னா 3a ஈக்குவல் டு 120, ஏ ஈக்குவல் டு 40. ஏ ஈக்குவல் டு 40னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு என்ன பண்ணோம், ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் 20. அதில் புட்டப் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ பியோட வேல்யூ 20. இதில் பார்த்திங்கன்னா 2 எண்களின் கூடுதல் 24, அவற்றின் பெருக்கல் 108, அவ்வெண்களின் தலைகீழ்களின் கூடுதல் அப்படின்னு கேட்குறாங்க. 2 எண்களின் பெருக்கல் அப்போ என்ன பண்ணோம், இந்த மாதிரி குவாட்ராடிகேஷனை ஃப்ரேம் பண்ணு, x²-24x+108 பெருக்குனிங்கன்னா 18 6 வரும், ரெண்டாக பிரிச்சிங்கன்னா. ஓகேங்களா, அப்போ அதனுடைய ரூட் என்ன வந்துடும், அதனுடைய மூலங்கள் 6 18. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தலைகீழி சொல்லிட்டாங்க இல்லைங்களா, அப்போ 1/6 ப்ளஸ் 1/18 ரெண்டுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கூடுதல் சொல்லியிருக்காங்க. இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 18 வரும், மேலே 3+1 இப்போ 4/18 கேன்சல் பண்ணால் 2/9. அப்போ ஆன்சர் வந்து ஏ. ₹5000 அசலுக்கு 16 1600 தனி வட்டி வீதத்தை காண்கின்றன. இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர், பினா அசல், என்னா நம்பர் ஆஃப் இயர், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்மளுக்கு என்ன தெரியாது, இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஆர் அப்படியே வச்சுக்கோங்க, மீது எல்லா வேலையும் நீங்கள் புட் பண்ண அப்படியே வந்துடும். இதில் இயரில் மட்டும் 18 கொடுத்துருப்பாங்க, 16 கொடுத்துருப்பாங்க. அப்போ 1 4/12 ஒன்றுன்றது வருஷத்துக்கு குறிக்குது, 16 கொடுத்துருந்தாங்க. அப்போ அது 12 4, அப்போ 4/12 போட்டுக்கணும். எல்சிஎம் அதை குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா
பன்னெண்டு ப்ளஸ் 4/12 வரும், 16/12. அதை தான் இங்கே எடுத்து போடணும். நீங்கள் 16/16 அப்படியே வெறும் 16 போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர், ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டு 4% கூடிக்கிட்டே போகுது. இப்போ வந்து 32,448, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருக்குன்னு கேட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா V2ன்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அதே ஃபார்முலா தான். இதில் இன்க்ரீஸ் ஆகுனால என்ன பண்ணியிருக்கோம், 1+R/100. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா பண்ணோம், 1-, ஃபார்முலா சேம் தான் ஓகேங்களா. ஃபார்முலாவை சின்ன ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாறும். இந்த ப்ளஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் ப்ளஸ் பண்ணணும், டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் அந்த 2 வருஷத்துக்கு இப்போ அது இப்போ எப்படி இருக்குன்னா 32,448 ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ சொன்னாங்க, எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது, 4%. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னு கேட்குறாங்க. அப்போ 2 போட்டுங்க, 100 கிராஸ் பேர் பண்ணுங்கள், 104/100 வரும். அது 2 தடவை போட்டுங்க, எல்லாம் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். இந்த கீழக்கிற 10,000 அங்கே போச்சுன்னா 30,000 ஆகிடும், அவ்வளோதான். ஒரு நாற்கரம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பரப்பளவு 565 சதுர சென்டிமீட்டர். அது உச்சியிலிருந்து மூளை விட்டத்திற்கு வரையப்படும் கோடு வந்து எப்படி இருக்குது, செங்குத்தான நீளமாக இருக்குது. ஒரு பக்கம் 15, ஒரு பக்கம் 20 செங்குத்து நீளம்னு சொல்லிட்டாங்க. மூளை விட்டத்தின் கேட்குறாங்க, மூளை விட்டத்தோட நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் போட்டுங்க, டயக்ராம் போட்டு இதனுடைய ஃபுல் ஷேப் ஃபுல் நாற்கரத்தோட பரப்பு எவ்வளோ சொல்லிட்டாங்க, 565. அப்போ இது ஒரு முக்கோணமாக எடுத்துக்கங்க, ஏபிசி ஒரு முக்கோணம், ஏடிசி ஒரு முக்கோணம். இப்போ இந்த முக்கோணத்தோட பரப்பு எடுக்க முடிப்பீங்க, அடிப்பக்கம்ட்டு குத்துயிரும், ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம்ட்டு குத்துயிரும், இதுக்கு மறுபடியும் ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம்ட்டு குத்துயிரும். ரெண்டுத்துக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா எது இருக்கும், ஏசின்னு வந்து காமனாக இருக்கும், அடிப்பக்கம் என்னவாக இருக்கும், ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கும். அதை காமனாக எடுத்துருங்க. அப்போ இதனுடைய குத்துயிரம் இதனுடைய குத்துயிரம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், 35. அந்த 35 நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஒரு சதுர கம்பி, ஒரு கம்பியானது சதுர வடித்து அமைக்கும் போது பரப்பளவு 36 சென்டிமீட்டர் சொல்லிடுச்சு. அதே கம்பியை கொண்டு 2 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரு செவகத்தை உருவாக்கும்போது அச்செவகத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு சொல்லிடுச்சு, 36 சொல்லிடுச்சு. அப்போ பக்கத்தோடைய அளவு எவ்வளோ, 6. இப்போ நமக்கு சுற்றளவு வேணும், சுற்றளவு இருந்தால் தான் அடுத்து அது என்னமாக கன்வெர்ட் பண்ண முடியும், செவகமாக கன்வெர்ட் பண்ண முடியும். பாருங்கள் இப்போ சுற்றளவு எடுத்துக்கினா சதுரத்தின் சுற்றளவு 4×பக்கம், அப்போ 4×6 24. இப்போ செவகத்துக்கு வாங்க, ஒரு சைடு என்னன்னு சொல்லியாச்சு, 2 சொல்லியாச்சு. அப்போ இன்னொரு சைடு என்னவாக வரணும், அப்போ 2+2 x+x=24. அப்போ ஒரு பக்கத்தோட அளவு எவ்வளோ சொல்லியாச்சு, 10. ஆனால் நம்மளுக்கு பக்கத்தோட அளவு கேட்கல, செவகத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ 2×10=20 சதுர சென்டிமீட்டர்.